இங்கே ஹீரோவுடைய அறிமுகம் அறிமுகங்கிறாங்க. அறிமுகப்படுத்துகிற லெவலுக்கு அவர் ஒன்றும் ஒரு நடிக்க தெரியாத ஒரு நபர் கிடையாது. என்ன சொல்ல வரேன்னா, மிக அற்புதமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை மிக அழகாக கேட்ச் பண்ணிக்கிட்டு கதையை உள்வாங்கிட்டு மிக அற்புதமாக நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு பாடல் டான்ஸாக இருந்தாலும் சரி, இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா சீன்களையும் நீங்கள் படங்கள் காட்டுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு இன்னும் கிடைக்கல. கண்டிப்பாக நான் காட்டுவேன், அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். என்ன சொல்ல வரேன்னா, இவருடைய எண்ணங்கள், இவர் எதை நினச்சி இவர் பயணித்தாரோ, இதுக்கு நான் என்னமோ நான் தான் வந்து இவரை வந்து ஹீரோ ஆக்கியிருக்கேன் ஆக்கியிருக்கேன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சுத்தமான தவறுங்க. ஏன்னா மிகப்பெரிய ஜாம்பவான் சார் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் சார்டையே அறிமுகமாகிருக்கிறாரு. அப்போ அவர்கிட்டேருந்து வந்த ஒரு படிப்பறிஞ்ச ஒரு இளைஞன் வந்து எந்த அளவுக்கு இருப்பாருங்கிறத கண்டிப்பாக நம்ம சொல்லி தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை. அந்தளவுக்கு மிக அற்புதமாக இந்த தமிழ் திரையுலகத்திற்கு ஒரு நல்ல ஹீரோ கிடச்சிருக்காருங்கிற பெருமை எனக்கு இருக்குன்னு தான் நான் நினச்சிக்கணும். ஏன்னா முதல்ல அந்த ஹீரோ சந்தர்ப்பத்தை அவருக்கு கொடுத்ததுனால அது அப்படி தான் நினச்சிக்கணுமே வெளிய. மிக அற்புதமாக அவர் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சா, எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய, ஏன்னா இன்றைக்கி நான் ஒரு படத்தை எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ணக்கூடிய, இன்னும் நாளைய மறுநாள் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் இன்றைக்கி வியாபார ரீதியாகவும் மக்கள்கிட்ட, மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்குறது எதையாக இருந்தாலும் எதிர்பார்த்துடுறாங்க. ஆனால் அந்த வியாபார ரீதியாக பார்க்கும்போது படத்தில் கிளாமர் இருக்கா, படத்தில் வேறு ஏதாவது ஃபைட் இருக்கா, அப்படி இருக்கா இப்படி இருக்கான்லாம் எல்லாம் கேட்டு அதுதான் பிஸ்னஸுக்கு இன்றைக்கி ரொம்ப தேவைப்படுது. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் தாண்டி ஏதோ எங்களுடைய எண்ணத்தையும் கலாச்சாரத்தை மையப்படுத்தியும் என்னுடைய படத்தில் வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக ஒரு ஸ்மோக்கிங் சீன் கூட கிடையாதுங்க. ஒன்று, ரெண்டாவது ராஜகமல் சார் ரொம்ப கஷ்டப்பட்டார், எப்படியாவது ஒரே ஒரு முத்தக்காட்சியாவது வச்சுருங்க சார்னு. அதுக்கு நானும் கஷ்டப்பட்டு ஒரே ஒரு முத்தக்காட்சி வச்சேன், அதையும் சென்சாரில் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. எதுக்குன்னா கிளாமருங்கிறது சுத்தமாக இருக்காது, அதுக்காண்டி படம் நல்லா இருக்காதுன்னு மட்டும் நீங்கள் முடிவு பண்ணிடாதீங்க. குடும்பத்தோடு அருமையாக உட்காந்து, அதாவது ரொம்ப நாளாச்சு ஒரு காதல் படத்தை பார்க்கணுங்கிற ஒரு பார்த்த எண்ணங்கள் வந்து ரொம்ப நாளாச்சு. பேய் படம் ஓடிக்கிட்டுருக்கு, ஆக்ஷன் ஃபிலிம் ஓடிக்கிட்டுருக்கு, ஏதோ அப்படியே காதலிச்சா கூட காதலிக்கிற ஒரு ஹீரோ வந்து ஹீரோயினை விட்டு பிரியும்போது ஒரு பாட்டிலில் எடுத்துக்குவார் கையில், எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு பாட்டு பண்ணால் தான் அவர் ஹீரோவாக இருக்க முடியும், அதுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர முடியும். என் படத்தில் அதுவும் கிடையாது. என்னத்த படம் எடுத்துருக்க போகிறான்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஒரு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சிறு கற்பனை கதையை இந்த இடத்துல கொடுத்துருக்குறேன். ஆனால் இதை வந்து பிரபலமாக ஆக்கக்கூடிய ஒரே சக்தி உங்கள்கிட்ட தான் இருக்குது. படத்துக்கு நான் நல்லா எழுதுங்கன்னு நான் சொல்ல வரல, ஒரு அற்புதமான எந்த ஒரு கலாச்சார சீர்கேடும் இல்லாமல் ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்குறேன்னு ஒரு நம்பிக்கையோடு நான் சொல்லி இந்த இடத்துல ராஜகமல் சாரை பாராட்டி, ஏன்னா மிக அற்புதமாக நடித்தாருங்க. சின்ன ஆர்வக்கோளாறுகள் நிறையா இருந்துச்சு, ஏன்னா சொல்லணும்னா கண்டிப்பாக சொல்லித்தான் ஆகணும். ஒரு சின்ன க்ளோஸ்அப் ஷாட்டு, அதான் இந்த படத்தில் எல்லாருமே உளுந்து உளுந்து வேலை பார்த்தோம், ஒரு சின்ன க்ளோஸ்அப் ஷாட்டு சார், அந்த ஷாட்டை விட்டு நீங்கள் கொஞ்சம் வெளியில் வந்தால் போதும் சார், ஹீரோயினை இங்கே வந்து ஹீரோயினியை கெடுக்கிறதுக்காண்டி நாலு பேர் விரட்டிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் ஓடி போய் அவளை காப்பாற்ற போகணும், அந்த இடத்துல க்ளோஸ்அப் ஷாட்டு தான் சார், கொஞ்சம் லேசாக ஒரு மூமெண்ட் மட்டும் கொடுங்க சார்னு தான் சொன்னேன். ஆக்ஷன்னு சொன்னவொடனே திடீர்னு ஓடி போய் ஒரு கால் ஒரு பெரிய கல் மேலே கால் பட்டு அப்படியே உளுந்தா இருப்பாருங்க. அதை காட்சி எடுக்க முடியல எங்களால், அதனால ஒரு 15 நாள் ஷூட்டிங் நின்றுச்சு. ஏன்னா காயங்கள் அவ்வளவுக்கு ஒரு ஆர்வத்தோடு கொடுத்த கேரக்டர் மிக அற்புதமாக செய்யணுங்கிற ஒரு விஷயத்தோடு செஞ்ச ஒரு ராஜகமல் பெரிய லெவலில் ஹீரோவாக வரணும்னு எனக்கும் ஆசையை சொல்லி இந்த இடத்துலேருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொதுவாக ஒரு மைக்கும் ஒரு ஸ்டேஜும் கிடச்சா போதும், 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் என்னால் பேச முடியும். ஏன்னா நான் ஒரு ஆங்கராக இருந்து தான் இன்றைக்கி சினிமாவுக்கு வந்திருக்கேன். ஆனால் லைஃப்பில் முதல் முறையாக செம்ம பிளாங்காக வந்து நிற்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து இந்த ஸ்டேஜ், அதாவது இன்றைக்கி நான் இங்கே நின்றுட்டுருக்கேன் பாருங்கள். ஏன்னா பத்திரிகையாளர்கள் எல்லாரையும் பத்திரிகையாளர்கள் நான் சொல்லக்கூடாது, ஏன்னா எல்லாருமே ஒரு ஒரு விதத்தில் என் கூட கனெக்டட். சில பேர் அப்பாவாக எனக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க, சில பேர் அண்ணனாக என்னை வந்து அரவணைச்சு போகிறவங்க, நிறையா தம்பிகள், அதெல்லாம் விட பின்னாடி நிற்கிற கேமராமேன்ஸ்லாம் என்னோடய மாமா மச்சான், அப்படி தான் எல்லாருமே பழகிட்டுருக்கோம். ஸோ பத்திரிகையாளர்கள்னு சொல்லி நான் வந்து தள்ளி வைக்கல, எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து இந்த சந்திப்பு மேல்நாட்டு மருமகன் அப்படிங்கிற இந்த படம் முடிஞ்சு நாளன்னைக்கு திரைக்கு வருது.
ஏகப்பட்ட போராட்டங்கள். அவர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டாரு. ஏன்னா ஜென்ரலாக சொல்லுவாங்க, அந்த பிரசவத்துக்கு தான் ஒரு படத்தை வந்து எல்லா இயக்குநர்களும் கம்பேர் பண்ணுவாங்க. அந்த பிரசவம் கூட 9 மாதத்தில் முடிஞ்சிடும், ஆனால் எங்கள் பிரசவம் கொஞ்சம் பெருசு. ஒரு 2.5 வருஷமாக அவர் பார்க்காத பொருளாதார பிரச்சனையே இல்லை, அவர் வீட்டில் இதுக்கப்புறம் வைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டு இந்த படத்தை கொண்டு வந்து திரைக்கு விட்டுருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு எக்ஸ்க்ளூசிவாக நான் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கணும்னு நினச்சது என்னென்னா, மனசில் இருக்கிற ஒரு சில ஆதங்கங்களை வந்து எனக்கு வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்டயே சொல்லி சொல்லி, இப்போ நான் அவங்ககிட்ட போய் ஏதாவது பேச ஆரம்பித்தாலே நீ தானே சொல்ல போகிறேன் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற லெவலில் எங்கள் அம்மாவாக இருக்கட்டும் எங்கள் அப்பாவாக இருக்கட்டும் எல்லோரும் தெளிவாயிட்டாங்க நான் என்ன சொல்ல போகிறேங்கிறது. ஸோ இப்போ வந்து நான் அடுத்த கட்டமாக யார்கிட்ட சொல்ல முடியும், அடுத்த கட்டமாக யார்கிட்ட சொல்ல முடியும்னா உங்களை மாதிரி நண்பர்கள்கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் தான், நான் உள்ளே வந்த நாள்லேருந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. இந்த 10 வருஷ காலமாக என்னை க்ளோஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்க தான் நீங்களாம். அது வந்து தேவராஜனாக இருக்கட்டும், கங்காதரன் சாராக இருக்கட்டும், பிரகாஷ் சாராக இருக்கட்டும், ரகுவண்ணனாக இருக்கட்டும், இந்த மாதிரி என்னால் இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாரோட பேரையும் என்னால் வந்து சொல்ல முடியும். ஏன்னா எல்லாருமே எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் நெருக்கமானவங்க தான். சீரியலில் போய் நடித்தது இவ்வளோ பெரிய ஒரு தப்பா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதில் நடித்தது என்ன காரணம்னா, சென்னை வந்தால் வாழ்க்கை ஓட்ட காசு வேணும், காசு இல்லைனா சென்னையில் வாழ்க்கை ஓட்ட முடியாது. உள்ளே வந்தோன்னே எல்லா கம்பெனிலையும் போய் சினிமா கம்பெனிலையும் வாய்ப்பு தேடும் போது சொன்னாங்க, யாராவது சொல்ல சொல்லுங்கள், ரெக்கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி ட்ரெண்டு வேறு மாதிரி இருந்துச்சு. சரி அப்போ என்ன நினச்சேன், டக்குன்னு போய் சீரியலில் நடிச்சிட்டா டெய்லி 500 சம்பளம் கொடுத்தாங்க, சரி 500 வச்சா நம்மளுக்கு ஒரு 10 நாள் வேலை கிடச்சிதுன்னா அதை வச்சு நம்ம சினிமாவில் வாய்ப்பு தரலாம் அப்படிங்கிறதுக்காக போய் நடிச்சது தான் சீரியல். பட் அது நடித்தது இவ்வளோ பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் ஒரு டிஸ்கஷனில் என்னோடய பேர் அடிபடும் போதெல்லாம் என்ன சொல்லலாம், அவர் டிவி ஆர்டிஸ்ட்டுங்க, அவர் டிவி ஆர்டிஸ்ட், அது ஏன் அப்படிங்கிறது அது ஒரு தனி பஞ்சாயத்து, அதை நம்ம தனியாக பேசிக்கலாம். ஏன்னா நார்த் இந்தியாவில் வந்து ஷாருக் கான் சாராக இருக்கட்டும், மாதவன் சாராக இருக்கட்டும், அவங்க எல்லாத்தையும் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணி இப்போ லேட்டஸ்ட்டாக கூட ஒரு டிவி சீரியல் ஹீரோ வந்து ஒரு பெரிய ஹீரோவாக அங்கே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே வந்து ஏதோ தெரில அதை ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த போராட்டங்கள் எல்லாம் மீண்டு ஏதோ அவரோட கண்ணில், அவர் சீரியல் பார்க்க மாட்டார் அதனால தான் நான் தப்பிச்சேன், என்னை ஹீரோவாக போட்ட அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சது நான் சீரியல் ஆர்டிஸ்ட்னு. அதனால் அவர் வந்து என்னை வந்து அவருக்கு எதிர்பார்த்த ஒரு முகபாவனையில் நான் இருந்ததால் என்னை கொடுத்தாரு. ஸோ அதை வச்சு அடுத்து சண்டி குதிரை, இப்போ இன்னொரு 2 படங்கள். பட் என்னென்னா இந்த ஒரு 2.5 வருஷம் இந்த வெயிட்டிங் பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் மட்டும் இல்லை நீங்கள் எல்லாருமே கடந்து வந்திருப்பீங்க. உலக மகா பெயின், நிறைய மனசுக்குள்ளார வலி. ஏன்னா என்னோடய பொண்ணு வந்து என்கிட்ட வந்து கேட்பா, ஏன்ப்பா என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட அப்பாலாம் எல்லாம் கரெக்டாக காலையில் 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வராங்க, நீ எங்கேயுமே போக மாட்டேங்கிறியப்பா, என்னப்பா உன் கதை அப்படின்பா. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ரேடன்லேருந்து கூப்பிட்ட சீரியலாக இருக்கட்டும், குட்டி பத்மினி மேடம் கூப்பிட்ட சீரியலாக இருக்கட்டும், ஒரு சீரியல் கூப்பிட்டா அவங்ககிட்ட போய் நான் சாரி சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா அவங்க தப்பாக எடுத்துக்கூடாது, என்ன அவன் படம் பண்ணுறான்னு பந்தாவா சொல்லிடுவானோ அப்படிங்கிறதுக்காக அவங்ககிட்ட போய் நான் ஒரு சாரி கேட்டு, மேடம் இந்த மாதிரி படத்துக்கு ட்ரை பண்ணுறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு இந்த வெயிட்டிங் பீரியட் வந்து என்னை கொன்று எடுத்துருச்சு. இந்த வெயிட்டிங் பீரியட் வந்து எந்த லெவலுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போச்சுன்னா என்னால் சொல்ல முடியாத அளவுக்கு ஸ்ட்ரெச் போச்சு. பணம் சம்பாதிக்கிறது எனக்கு டே 1லேருந்தே ஒரு பெரிய விஷயமா இல்லை. அது என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நாள் இந்த சினிமாக்குள்ளார வந்தப்பறம் என்ன ஆயிடுச்சு, நிறைய உங்களை மாதிரி நண்பர்கள் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சித்திரமணி அண்ணன் மாதிரி, சித்திரமணி அண்ணனே எனக்கு ஒரு 6 ஈவெண்ட் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்வார், தம்பி சிவகாசியில் ஒரு ப்ரோக்ராம் போய் ஆடிட்டு வா, ஏதாவது காசு கொடுப்பாங்க வா அப்படின்னு, சரி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போயிடுவேன். இந்த மாதிரி ரகு சார் இருக்கட்டும், எல்லாருமே எனக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த ஈவெண்ட்ஸில் குடும்பத்தை ஓட்டுறதுக்கான பணம் வந்துருச்சு. மாதத்தில் ஒரு 4 நாள் வேலை பார்த்தா இந்த கதையெல்லாம் எனக்கு எதுக்கிட அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதுவும் ரியாக்ட் பண்ண வேணாம். இது வந்து என்னோடய கதை இல்லை, இது ஒரு விதத்தில் உங்களோட கதையும் கூட. ஸோ இது என்னென்னா, இந்த பணம் சம்பாரிச்சிட்டோம், ஆனால் டெய்லி காலையில் என்ன பண்ணுவோம், 9 மணிக்கெலாம் எஞ்சிடுவோம், ரெடி ஆயிடுவோம், என்ன பண்ணுன்னு தெரியாது. ஒரு டைரக்டர்கிட்டையும் போய் கெஞ்சாத குறை இல்லை, கேட்காத குறை இல்லை. வாரம் ஹாப்பி வீக்கெண்டுங்கிற பேரில் என்னோடய ஃபோட்டோவை போட்டு எல்லாத்துக்கும் அமைச்சிருக்கேன். அதில் ரொம்ப உச்சக்கட்டமாக இரிட்டேட் ஆகி இப்போ ஒரு 4 நாள் முடி ஒரு ஃபங்க்ஷனில் கூட மிஷ்கின் சார் என்னை கூப்பிட்டு சொன்னார். அவரை போய் கை கொடுத்தேன், சார் சாரி சார் நிறையா ஃபோட்டோஸ் அமைச்சிட்ருக்கேன், ரொம்ப இரிட்டேட் பண்ணுறேன், முக்கியமான வேலைகள் இருக்கிற நேரமாக பார்த்து இரிட்டேட் பண்ணுறேன் அப்படிங்கிறார். நான் எனக்கு வேறு என்ன பண்ண முடியும், ஒரு நடிகன் என்ன பண்ண முடியும், வாய்ப்பு கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும், கடைசி வரைக்கும் வாய்ப்பு கேட்டுகிட்டே தான் இருக்கணும். அது வந்து எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, சரி அவங்களுக்காக வந்துருச்சுன்னா அது சூப்பர் லக்கு, அதை விட்டுருவோம், அடுத்தடுத்த படங்கள் வந்துச்சுன்னா சூப்பர் லக். பட் என்ன மாதிரி ஒரு ஆள் வந்து வாய்ப்பு கேட்டே தான் இருக்கும். ஸோ இது மூலமாக நான் மிஷ்கின் சார்ட்ட மன்னிப்பு கூட கேட்டுக்கிறேன். ஏன்னா அது இன்க்ளூடிங் நிறைய டேரக்டர்ஸ், இப்போ கே எஸ் ரவிக்குமார் சார் இருக்கட்டும், மோகன் ராஜா சார் இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எதுக்கு உனக்கு வந்து கேரக்டர் ரோல், நீ தான் ஹீரோவாக பண்ணுறல, இந்த படங்கள் வரட்டும். ஸோ இந்த ஒரு வெயிட்டிங் பீரியடை என்னால் ஏற்றுக்க முடியல, என்னால் தாங்கிக்க முடியல. பட் ஓகே, இப்போ ரிலீஸ்க்கு வந்துருச்சு நல்லபடியாக. இப்போ நான் இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக பதிவு பண்ண நினைக்கிறது என்னென்னா, அவர் வந்து அவரை வச்சுட்டு அதை சொல்லாமான்னு தெரியல, அவரோட ஹீரோ அதோ மேல்நாட்டு மருமகனில் சக்தி கேரக்டரில் ராஜ்கமல், ஓகே. பட் இதுக்கப்புறம் நான் வந்து கேரக்டர் ரோல்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது இயல்பான கேரக்டர்கள், அது வந்து எந்த கேரக்டராக இருந்தாலும் நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். ஏன்னா மறுபடியும் சீரியலுக்கு போகணுமா வேணாமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல.
சினிமா எந்த அளவுக்கு எனக்கு கை கொடுக்க போகுதுங்கிறது தெரியல. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ்ஸில் எழுதணும் அப்படிங்கிறது கூட எனக்கு செகண்டரி தாட்டு தான். ஆனால் உங்கள்கிட்டலாம் சொல்லணும், யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லணும் நான் சொல்லிட்டேன். ஸோ நான் எனக்கு வந்து கேரக்டர் ரோல்ஸ் பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்குது. ஸோ கேரக்டர் ரோல்ஸ் ஒரு ஹீரோவாக பண்ணிவிட்டு எப்படி கேரக்டர் ரோல்ஸ், இதுதான் எல்லா டிஸ்கஷன்லேயுமே வர பிரச்சனையாக இருக்குது. எல்லா அசன்டேட்டரில் என்கிட்ட என்ன சொல்கிறாங்க, மாப்பிள ஒன்று ஒரு கேரக்டருக்கு சொன்னேன் பட் டேரக்டர் சார் என்ன சொல்கிறாரு, ஹீரோவாக பண்ணிட்டு இவர் எதுக்கு ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர், இவர் எதுக்கு ஒரு வில்லன் கேரக்டர் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நான் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணுறேன். நீங்கள் இத்தனை நாள் என்னைங்க, ஏன்னா நான் எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற மதிப்பும் பேப்பரில் எழுதுறதும் என்னை பற்றி வர செய்திகளும் என்னோடய லெவலுக்கு ரொம்பவே அதிகம். நான் இன்னும் அந்தளவுக்குலாம் சாதிக்கலை. ஆனால் நீங்கள் எல்லாருமே தொடர்ந்து எனக்கு பேப்பர்ஸில் பயங்கரமாக சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் இப்போ எனக்கு இந்த ஒரு சப்போர்ட்டையும் கொடுங்க, நான் கேரக்டர் ரோல்ஸும் பண்ணுவேன், யதார்த்தமான கதாபாத்திரங்கள் அது ஒரு சீனாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக நடிப்பேன் அப்படிங்கிறத எனக்காக பதிவு பண்ணுங்கள். இன்னொன்று நான் சொல்லிக்கிறது என்னென்னா, நான் வந்து நடிகர் ஜெய்சங்கர் வீட்டு பிள்ளை, அது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நடிகர் ஜெய்சங்கர் சாரோட ரசிகர் மன்ற தலைவரோட பையன் நான். அவர் கூடவே கடைசியாக அவர் இறந்து போகிறதுக்கு ஒரு 5 வருஷ காலமாக அவர் கூட இருந்து அவரை பார்த்துக்கிற ஒரு சுச்சுவேஷன் எனக்கு கிடச்சிது. அப்போ அவர் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி கொடுத்தார், நீ சினிமாவில் வரணும்னு நினைக்கிற, வரியா இல்லையாங்கிறது பின்னாடி அதை நீ பார்த்துக்கோ, பட் ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோ, டைரக்டருக்கு எப்போவுமே ஒரு பிள்ளையார், தயாரிப்பாளருக்கு எப்போவுமே ஒரு வாரிசாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அது என்ன அங்கிள், புள்ளனால ஒன்று தானே, வாரிசுனால ஒன்று தானே அப்படின்னு. புள்ளங்கிறவன் என்னென்னா, டைரக்டர் வந்து தான் பண்ண முடியாத எல்லா விஷயத்தையும் ஒன்றை பண்ண வச்சு அழகு பார்ப்பார். ஸோ ஒரு டைரக்டருக்கு ஒரு பிள்ளையார், எப்படி இவர் வந்து என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சாரோ அது எல்லாத்தையும் என்ன பண்ண வச்சு அழகு பார்த்துருக்காரு. ஆனால் ஒரு தயாரிப்பாளருக்கு வாரிசார், என்றைக்குமே டிமாண்ட் பண்ணாத, இவ்வளோ தான் பணம் வேணும், இவ்வளோ தான் பணம் கொடுக்கணும். ஏன்னா ஜெய்சங்கர் சாரை பற்றி இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 2000 ரூபாய்க்கும் நடிச்சிருக்காரு, 2 லட்ச ரூபாய்க்கும் நடிச்சிருக்காரு, முரட்டுக்கால மாதிரி படத்தில் 20 லட்ச ரூபாய்க்கும் நடிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லுவார், டேய் ஷூட்டிங் போகணுண்டா, நடிகன்னா நடிச்சுக்கிட்டே இருக்கணும், கேமரா முன்னாடி நிற்கணும், அந்த கொள்கையில் வாழு அப்படின்னார். அந்த கொள்கை இன்றைக்கி நான் கொண்டு வரேன். இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட்டில் நான் ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறேன், இதுக்கப்புறம் எனக்கு படங்கள் வருது வரல இதெல்லாம் எனக்கு தெரில, சத்தியமாக தெரில இது எந்த அளவுக்கு ரீச் ஆகுது. ஏன்னா 6 பெரிய படங்கள் வருது, நாச்சியார், நாகேஷ் திரையரங்கம், எல்லா பெரிய படங்கள் வருது. அதுக்கு அதில் எங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான காம்படிஷனில் உள்ளே போயிருக்கோம். ஸோ ஓகே, ஆல் இஸ் வெல். எந்த அளவுக்கு பதிவு கிடைக்கிது அந்த அளவுக்கு பதிவு. என்னோடய இயக்குனர், என்னோடய மிக முக்கியமான ஒரு மனிதர் திரு MSS அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து எத்தனையோ படங்கள் வந்து ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த படம் ரிலீஸ்க்கு கொண்டு வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 165 தேட்டர்ஸில் அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இத்தனை போட்டிகளுக்கு நடுவில் இந்த படங்கள் வரும்போது நான் வந்து பதிவு பண்ணிக்கிறது என்னென்னா, இதுக்கு அடுத்த கட்டங்கள் எனக்கு படம் கிடைக்கிது கிடைக்கலங்கிறதெல்லாம் விஷயம் இல்லை, பட் எந்த படம் எனக்கு கிடைச்சாலும், எந்த கேரக்டர் எனக்கு கிடைச்சாலும், என்னோட தயாரிப்பில், என்னோட நடிப்பில் நான் வாங்குகிற சம்பளம் 100% அந்த தயாரிப்பாளர் நிர்ணயிக்கிறதா தான் இருக்குமே தவிர, என்னோட கலை உலகம் முடிஞ்சு நான் நடித்து நான் செத்து போகிற வரைக்கும் நானாக நாலாம் சம்பளம் கேட்க போகிறது இல்லை. இதை வந்து நீங்கள் வந்து எப்படி இதை எனக்கு இது கரெக்டாக சொல்கிறேன்னா தப்பாக சொல்கிறேன்னா எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு இனிமேல் லைஃப்பில் டிமாண்ட் கிடையாது. எதுக்கு இந்த முடிவு, எதுக்கு இப்போ எதுக்கு இந்த மாதிரி ஒரு பேச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தோணும். ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் அந்த காஞ்ச நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெயிலில் நடந்தவனுக்கு தான் நெல்லோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. செம்மக்காய் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். நிறைய பேர்த்திட்ட கேவலமான பேச்சுகள் வாங்கியிருக்கேன், நான் பேர் சொல்லக்கூடாது. ரொம்ப கேவலமாக ஃபோன் பண்ணி உனக்கு ஒரு வேலையே இல்லையா, ஏன் இப்படி இம்சை பண்ணுற, ஏன் இவ்வளோ தொல்லை பண்ணுற அப்படின்லாம் என்ன திட்டிருக்காங்க. பட் ஓகே, அவங்களுக்கு ஓகே, அது எனக்கு இதுதான் தெரியும். எனக்கு சினிமாவில் இருந்துட்டு அப்புறம் வாய்ப்பு கேட்குறது தான் என்னோடய வேலை. எவ்வளோ பேர் இங்கே இருக்கவங்களே நான் இரிட்டேட் பண்ணியிருக்கேன், அதுக்கெலாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓகே, ஆனால் இதுக்கப்புறம் நான் எது நடித்தாலும் அந்த சம்பளம், ஏன்னா தயாரிப்பாளருக்கு தெரியும், ஒரு கதாநாயகனா அவனுக்கு ஒரு 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்கலாம், இல்லை 10,000 ரூபா சம்பளம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத அந்த தயாரிப்பாளர் ஒரு கணக்கு போட்டு தான் படம் எடுக்க வரார். அப்போ நான் வந்து சில ஏன் இந்த விஷயத்தை நான் இங்கே ஓப்பன் பண்ணுறேன்னா, மறுபடியும் எனக்கு ஒரு டிஸ்கஷனில், ஒரு சின்ன பட டிஸ்கஷனில் என்னை கூப்பிட்டுட்டு 2 படம் ஹீரோவாக பண்ணிட்டாப்லையே, சண்டி குதிரையும் மேல்நாட்டு மருமனும் பண்ணிட்டாப்லையே, அட்லீஸ்ட் ஒரு 5 லட்ச ரூபாயாவது கேட்பாப்லையே, அதனால் இந்த பையன் வேண்டாம், வேற ஒரு புது பையனை போடலாம் அப்படின்னு வந்திருக்கு. இதை கேட்டோன்னே இன்னும் வைத்த கிழக்குச்சு, இது என்னடா புது கதையாக இருக்குது, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், பணம் நான் சம்பாதிச்சுக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் சினிமாவில் தயவு செஞ்சு நீங்கள் எல்லாருமே என்ன பதிவு பண்ணணுன்னா, இது சொல்கிறது கரெக்டாக தப்பானலாம் எனக்கு தெரியல, ஆனால் சொல்லிட்டேன், என்னோடய சம்பளத்தை முழுக்க ஃபிக்ஸ் பண்ண போகிறது, இதுதான் சம்பளம் உனக்கு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண போகிறது தயாரிப்பாளர் தான். நான் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வரத்துக்கு நான் 100% நான் ரெடி. ஹீரோவாக கிடச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். இப்போ இவரே சொல்லியிருக்காரு, அடுத்த படம் நம்ம பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காரு. எங்கள் படத்தோட தயாரிப்பாளர் என்கிட்ட சொல்லி வச்சுருக்காரு அடுத்த படம் பண்ண போகிறோம், அது விட்டுருவோம், அது லக்கு. ஆனால் என் மனசில் இருக்கிற ஒரு ஆதங்கம் இது தான், சொல்லிட்டேன். வேறு என்ன சொல்லணுங்கிறது அதான், மேல்நாட்டு மருமன் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் எல்லாம் நினச்சிங்கன்னா ஒரு படத்தை வந்து எப்படி ப்ரமோட் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். உங்கள் பேனாக்களுக்கும் உங்கள் கேமராக்களுக்கும் இருக்கிற பவர் என்னங்கிறது எனக்கு தெரியும். நான் ஸ்பெஷலாக உங்கள் எல்லாத்தையும் ஐஸ் வச்சு பேச வேண்டியதில்லை.
ஸோ ஒரு சின்ன படம் நீங்கள் பார்த்தீங்க நாலு பாட்டும், இந்த நாலு பாட்டுமே பார்த்தீங்கன்னா அதுலேயே நான் நாலு விதமாக இருந்திருப்பேன். ஏன்னா அந்த ரெண்டு வருட காலத்தில் டக்குன்னு இவர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்கும், அதை விற்றுருப்பார், ஒரு ரெண்டு சாங் போயிடலாம் சார் அப்படிம்பாரு. துபாயில் அவரோட மச்சான் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட ஒரு 5 லட்சரூபா கடன் வாங்கி சார் ஒரு சாங் போயிடலாம் சார் அப்படிம்பாரு. அதாலே அந்த பாடல்கள்லேயே என்னோட தோற்றம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக சேஞ்ச் ஓர்ஸ் இருக்கும். ஏன்னா நானும் அந்த 2 வருஷத்துக்கு என்னோடய முகத்தில் இருக்க மாற்றங்கள் அதெல்லாம் அவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி இந்த படம் வந்திருக்கு. ஸோ அந்த படத்தை எப்படி ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துப்பீங்க. நாலு பாட்டு பார்த்துருப்பீங்க, ஃப்ரெஷ் ஷோ அவர் போட போகிறாரு, அதையும் வந்து பாருங்கள். இதெல்லாம் தான் நான் என் மனசில் சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். ஸோ இதுக்காக ஒரு ப்ரெஸ் மீட்டா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக சிலருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். தயவு செஞ்சு இந்த ப்ரெஸ் மீட்டுக்காக தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு வந்து மனசில் இருந்த விஷயத்த நான் சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு வரும்போதே எங்கள் அப்பா லத்தாலாம் அட்வைஸ் பண்ணி கூட்டி வந்தாங்க, நீ அழுதுனா செம்மடி வாங்குவ வீட்டுக்கு வந்து அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்லி தான் கூட்டி வந்திருக்காங்க. அதனால் நான் அழமாட்டேன், நான் சிரிச்சுக்கிட்டே தான் பேசுகிறேன், நான் சந்தோஷமாக பேசுகிறேன், படம் ரிலீஸ் ஆகுது, அதனால் ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, தயாரிப்பாளர் நிர்ணயிக்கிற சம்பளத்துக்கு நடிக்க நான் ரெடி, எனி கேரக்டர்ஸில் நான் நடிக்க ரெடி. இது என் மனசில் இருக்கிற விஷயம். இதுக்கப்புறம் நீங்கள் எதாவது கேள்வி கேட்குறீங்க, அவ்வளோதான் ப்ரெஸ் மீட்டிங் என்னோட கணக்குப்படி முடிஞ்சு. நீங்கள் எதாவது கேட்குறீங்கன்னா நீங்கள் கேளுங்க, நான் உடனே பதில் சொல்கிறேன். நீங்கள் எது வந்தாலும் என்கிட்ட கேளுங்க, எது வந்தாலும் எனக்கு நீங்கள் ஏதாவது விஷயங்கள் பதிவு பண்ணோம், ஏதாவது உங்களோட கேள்விகள் ஏதாவது என்கிட்ட கேட்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேளுங்க. ஏன்னா இதை தவிர எனக்கு சொல்கிறதுக்கு வேற ஒன்றும் விஷயங்கள் இல்லை. மேல்நாட்டு மருமகனுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. உங்கள் சைடில் தேவராஜனே, நீங்கள் ஏதாவது கேட்பீங்களேண்ணே? சரி, இப்போ அடுத்த படம் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படிங்கிற படம் வந்து பெங்களூர்லேருந்து ஒரு டீம் வந்திருக்காங்க சார், தமிழ் அண்ட் கன்னடா. அந்த படத்தில் வந்து ஒரு பாதி போர்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த படத்தோட ரிலீஸ்க்காக அவங்க வந்து அவங்களோட ப்ரொமோஷன் வேலையெல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. மார்ச் 10th அப்புறம் அது ரிலீஸ், April 25th அன்றைக்கி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பேசி வச்சுருக்காங்க சார். அதுபோக இன்னொரு படம் இப்போ பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கு. அந்த படத்தில் தான் இந்த பஞ்சாயத்து வந்துச்சு, சம்பள பஞ்சாயத்து. நான் சொல்லலை, அவங்களா ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. மூணு படம் பண்ணிட்டா ஒரு ஹீரோக்கு வந்து அட்லீஸ்ட் 10 லட்சரூபா கொடுக்கணும் அப்படின்னு அவங்களா ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. எனக்கு அந்த ஃபிக்ஸேஷனே இல்லை. அந்த மீட்டிங்லேருந்து எனக்கு வந்த கால்க்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அந்த விஷயத்தெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு எனக்கு தோணுது. காரணம் அந்த ஒரு மீட்டிங்கில் அந்த மேனேஜர் சொன்னது தான், சார் உங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்பு சார், பட் எப்படியும் ஒரு 10 ரூபா கேட்பீங்க அப்படின்னு. நான் எங்கன்னே கேட்டேன், நான் எப்பனே கேட்டேன், எப்படி சார் அது கம்மியாக கொடுக்க முடியும், ஐயோ தயவு செஞ்சு இப்படி என்ன என் வாழ்க்கையை க்ளோஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா திருப்பி எனக்கு வந்து சீரியல் போகிறதோ சீரியல்லேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. நான் இந்த நேரத்தில் அதையும் நான் பதிவு பண்ணிக்கிறேன், எல்லா சீரியல் தயாரிப்பாளர்களுக்கும் என்னோட மனமார்ந்த மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட எந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் வந்திருக்காது, மோர் தென் 40 லேருந்து 42 சீரியல். என்னால் ஒன்று ஒன்றா கணக்கு சொல்ல முடியும், சன் டிவி மகாபாரதத்துலேருந்து ஆரம்பித்து விஜய் டிவி நீலி வரைக்கும் எல்லா. ஏன்னா எனக்கு சீரியலில் வாய்ப்பு கிடைக்கலன்னு அவன் நாயாலையிறான் எனக்கு தெரியும். ஆனால் ஏதோ ஒரு ஆசை மனசுக்குள்ளார, நான் வந்து பக்காவாக கேரக்டர் ஆர்டிஸ்ட் கரெக்டாக இருப்பேன், பிரகாஷ் ராஜ் சார் என்னோட ரோல் மாடல், அவரை மாதிரி வரணும். ஒரு த்ரிஷாவுக்கு பார்த்தீங்கன்னா கில்லியில் வந்து அப்பாவா வில்லனாக பண்ணுறாரு, கட் பண்ணால் அபி நானும் அப்பாவாக பண்ணுறாரு. எனக்கு அவ்வளோ ஆசை அந்த மாதிரிலாம் கேரக்டர்ஸ் பண்ணணும், ரொம்ப மனசில் ஆசை. அதனால் எனக்கு திருப்பி டிவிக்கு போகிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது, ஏன்னே தெரில. இத்தனைக்கு ஹீரோவாக கூப்பிட்றாங்க, நல்ல சம்பளம், நான் டிவிலேருந்து வெளில வந்ததுக்கு இப்போ எனக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறேங்கிறாங்க. அப்போ சில பேர்லாம் என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க, அப்போ மூட்டு போய் நடிக்க வேண்டியதானே அப்படின்னாங்க. எனக்கு மனசு வரமாட்டேங்குது, எனக்கு ஏதோ அடுத்த லெவலுக்கு போகணும், ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர்லேருந்து ஒரு மேனேஜர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு ஆசை. அதுக்காக ஒரு 3 வருஷம் வெயிட்டும் பண்ணிட்டேன். என் கூட வந்து டிவியிலேருந்து சினிமா பண்ணணும்னு வந்த நண்பர்கள் எல்லாருமே திரும்பி போயிட்டாங்க டிவிக்கு. ஆனால் நான் அடித்து சொல்கிறேன், என்னனாலும் நான் போகமாட்டேன், நான் வெயிட் பண்ணுவேன், நான் நிச்சயமாக வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட், ஒரு தம்பியாக ஒரு அண்ணனாக உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். Hi, please subscribe to In and Out Cinema. Hi everyone, this is Saisha. Please subscribe to In and Out Cinema. So guys, please subscribe In and Out Cinema. In and Out ka subscribe pannunga. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon irukum, please press that. You will get latest news from this channel.